சுல்தான் சுட்டெரிக்கும் சுல்தான். அதாவது ஒரு கூட்டங்க, அந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாரையும் அச்சு உடச்சி தும்சம் பண்ணி அழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே கூட்டத்தை வச்சு உன்னை உருவாக்கணும், உன்னை காக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் லைன். இந்த பிளாட் லைனை சுற்றி வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே உருவாக்கணும். ஸோ கதை என்ன, கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து ஒரு தேவர் மகன் பேக்டர் மாதிரி அவங்க பவர்ஃபுல்லான ஒரு அப்பா, அவருக்கு இவர் பையன். பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோலாம் பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் யாருன்னா வம்சாவளியாக அவங்க வீட்டில் வந்து பாதுகாவலர்களாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த லோக்கல் கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த வயலன்ஸில் ஈடுபடுறதுனால அவங்கள வச்சு இவர் வேறு ஒன்று பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா விவசாயம் பண்ணணும். இப்போ இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது, அவசரப்படாதீங்க, நிறைய இருக்குது உள்ள படத்தில். ஸோ ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவகன்ஸாக தான் படம். ஆனால் அதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ஹீரோ படமாகவும் இருக்கணும், ஒரு ஜனரஞ்சகமான படமாகவும் இருக்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு கதையும் இருக்கணும், அந்த கதைக்கேற்ற மாதிரியான கதாபாத்திரங்கள் உருவாக்கப்படணும், அதுக்கேற்ற மாதிரி கதை அம்சத்தை பேசுகிற விதத்தில் வந்து வசனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணுறது கடினம் அப்படின்றது வந்து மறுபடியும் வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஒரு தீம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த தீமை கடைசி வரைக்கும் ஒரு டைரக்டர் அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்கிறது வந்து கடினம். ஏன்னா சில நேரங்கள் அது ஹீரோ படமாக மாறும்பொழுது, அதுக்குள்ளே காதல் காட்சிகள் வைக்கும்பொழுது, பாடல்கள் வரும்பொழுது, அது திசை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் பாக்யராஜ் அவர்கள் வந்து ரெமோக்கு அப்புறம் இந்த படம் சுல்தானில் கார்த்தி சரை வச்சு ஒரு ஹீரோ படமாகவும் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த மையப்புள்ளி, அந்த கரு ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு தீம், அந்த தீமை திரும்ப திரும்ப அண்டர்லைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் கேமராவை எங்கே வச்சாலும் ஒரு கிராமமே நிற்கிது உள்ள, இந்த சென்ஸ் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீட்டெயிலிங் கொடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் போகலாம். அப்படி இல்லாமல் ஒரு சின்ன மெனக்கெடல் ரைட்டிங்கில் இருந்தது. என்னன்னா, கமர்ஷியல் படங்களில் பொதுவாக அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்றதுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு ஹீரோ படமாக இருந்தாலும், ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும், ஒரு அவுட் அண்ட் அவுட் மாஸ் மசாலா ஃபிளிக்காக இருந்தாலும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் இருந்தது. அதாவது த டீட்டெயிலிங் என்ன அப்படின்னா, இட் எதர் டாக்ஸ் அபவுட் அந்த பர்டிகுலர் கேரக்டர், அதாவது அந்த கதாபாத்திரம் என்ன அப்படின்றத பற்றி அந்த டீட்டெயிலிங் பேசுது. அப்படி இல்லைனா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் இந்த திரைக்கதையை உருவாக்கி கொடுக்குது. இப்போ நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக மெக்கானிக்கலாக அப்ரோச் பண்ணுறோம்ல, ஸ்பாய்லர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து ஐ வில் டேக் த லிபர்ட்டி ஆஃப் டீட்டெயிலிங். என்னன்னா, இந்த படம் பொறுத்தவரை வந்து எதுக்காக ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்றதுல வந்து ஒரு சூப்பராக ஒரு டென்ஷன் ஒன்று பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கார்த்தியோட கேரக்டர் விக்ரம், ஆல்சோ நோன் அஸ் சுல்தான், அவர் வந்து எப்போ அந்த வில்லனை, ஜெயசீலன் அப்படின்ற அந்த ஒரு வில்லனை எப்போ அடிக்க போறார் அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் வந்து யோகி பாபு ஜாலியாக ஹியூமர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தானோட பிரசன்ஸ் வந்த உடனே படத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் கதையோட பேக்ட்ராப் வந்து சென்னையிலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு மாறும்போது நிறைய டைவர்ஷன்ஸ் இருந்தாலும் முழுக்க முழுக்க வந்து அந்த டென்ஷன், நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு டென்ஷன் வந்து சூப்பராக பில்டப் ஆச்சு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும், அது இருக்கு. எஸ், ஹெவி கான்டென்ட், ஹெவி ட்ராமா, ஒரு கான்செப்சுவல் ஃபிலிம் தான். அவங்க வந்து உள்ள ஒரு ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தீம் பேஸ்டாக ஒரு கான்செப்ட் ஒன்று பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டென்ஷன் பில்டாக கரெக்டாக அந்த ஹக்கா தீம் ஏற்கனவே டுவோ மூவின் சொல்ல வேணும், அப்புறம் விவேக் அவங்க ரெண்டு பேரும் போட்டு அந்த ஹக்கா தீம் வந்து சரியான இடத்துல வந்து லேண்ட் ஆகுது, இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு ஸ்பைக் கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டு ஹாஃப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ரிலேட்டிவ்லி மச் மோர் என்ஜாயபிள், வேற செகண்ட் ஹாஃப் வந்து திரும்ப இட் ஹஸ் டு டாக் அபவுட் த ஸ்டோரி. இப்போ வந்து இந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படங்கள் தான் எடுப்பீங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாலும் அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது வந்து இவங்க திரும்ப ப்ளே பண்ணியிருக்காங்க. சரி, பிடிச்ச விஷயங்கள் இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்கு அப்புறம் கண்டிப்பான விஷயம் வந்து இந்த அக்காமடேட்டிவாக இருந்த சாங்ஸ், பாடல்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இல்லை படத்தில். அண்ட் யோகி பாபுவோட அந்த ஸ்பிளிட் செகண்ட் ஹியூமர் வந்து ஒர்க்ஸ் இன் ஃபேவர். அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து பொதுவாக ஆக்ஷன் படங்களில் வந்து சின்ன சின்ன இனோவேஷன் வந்து இருக்கவே இருக்காது. இந்த படத்தில் வந்து சுல்தான் கூட டாலாக ஒருத்தர் ஜெய் சுல்தான் ஜெய் சுல்தான் சொல்லிட்டே இருக்காருல, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடிஷன் இந்த படத்துக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து வில்லன் வந்து என்ன தான் கொஞ்சம் சிங்கிள் டைமென்ஷனலாக இருந்தாலும் அந்த வில்லன் எது வந்து இங்க பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுலயும் ஒரு சின்ன ஜஸ்டிபிகேஷன் ஒன்று கொடுத்திருந்தாங்க. மறுபடியும் வந்து கமர்ஷியல் படங்கள்ல வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஹீரோ ஏன் சண்டை போடுறாரு, ஹீரோ யாருக்கா போராடுறாரு, ஹீரோ யாருக்கா குரல் கொடுக்குறாரு, அந்த டாபிக்கை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஹேண்டில் பண்றாங்களோ அது படத்துக்கு வந்து சாதகமாக அமையும். ஸோ அந்த விதத்துல வந்து இங்க டாப்பிக்கை ஃப்ரெஷ்ஷா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் ஏற்கனவே நம்ம சில படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம், அதை வந்து இந்த படம் வந்து திரும்ப ஞாபகப்படுத்துது, அது ஒரு சின்ன சலிப்பை ஏற்படுத்துது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபார்முலிக் டெம்ப்ளேட் படங்கள்ல வந்து கண்டிப்பா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது, சில விஷயங்கள் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். அது வந்து இந்த படத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அண்ட் லவ் ஸ்டோரி வந்து அந்த லவ் ட்ராக் வந்து ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் அதில் கொஞ்சம், அதாவது ஹீரோயின் தான் இந்த ஹீரோக்கான ஒரு காரணத்தையே உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் அது ஒரு சின்ன ஃப்ரெஷ்னஸ். அண்ட் இந்த ரன் டைம் இருக்குல்ல, இந்த கதையை சொல்கிறதுக்கு இந்த கால அவகாசம் தேவையா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தோணும். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா, முதல் 15 நிமிஷத்துலேயே இதுதான் கதை
திணைக்களம், இதுக்காகத்தான் ஹீரோ போராட போறாருன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் ஹெவியா அப்பவே பிரசன்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அதை வச்சு கதையை நகர்த்துறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருசா வந்து லீக்கேஜஸ் இல்லாம ஒரு சலிப்பை ஏற்படுத்தாம டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம நிறைய ஸ்லோ மோஷன்ல அதாவது ஹை ஸ்பீட் ஷாட்ஸ்ல வந்து ஹீரோ இறங்கி வந்து அடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சண்டே காட்சிகள்லையும் வந்து சின்னதாக ஒரு கான்செப்ட் கொடுப்போம், அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வச்சுப்போம், அதில் வந்து ஹியூமரை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு மெனக்கெடல் இருந்திருக்கு. ஒரு கேரக்டருக்கு படத்தில் காது கேட்காது, அவர் தோலை எதுக்காக ஒருத்தர் கூட இருக்கிற ஒரு தட்டுறாருன்னு சொல்லி கேரக்டர் ட்ரிவனாகவும் இந்த படத்தை வச்சு, பிளாட் ட்ரிவனாகவும் இந்த படத்தை வச்சு, கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை அமைச்சதுனால வந்து சுல்தான் இஸ் அன் எக்ஸைட்டிங் வாட்ச். யுவன் சங்கராஜாவோட பின்னணி இசையும் வந்து ஒரு பெரிய பக்கபலம் தான். ஏன்னா வந்து நம்ம நிறைய அதாவது வந்து இப்போலாம் எப்படின்னா படம் பார்க்கும்போதே இந்த சீனுக்கு இப்படி தான் வந்து மியூசிக் போடுவாங்க மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே வந்து முன்கூட்டியே ஒரு 2.5 செகண்ட் 3 செகண்டுக்கு முன்னாடியே இதுதான் சீன் அப்படின்னு அவர் அவரோட இசை மூலமாக நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தாலும் சில இடங்களில் வந்து அவர் ரிப்பிட்டேட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. அது வந்து சீனை நல்லாவே எலிவேட் பண்ணுது. ப்ராப்ளம் ஏரியாஸ் வந்து ரன் டைமாக இருக்கலாம் அண்ட் இந்த ஃபார்முலா இந்த டெம்ப்ளேட் படங்களாக இருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் கார்த்தி அவர்கள் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலே முக்கியமான சில முடிவுகள்லாம் வந்து அவர் தரப்பில் வந்திருக்கு. அவர் நிறைய வித்தியாசமான படங்களை வந்து கையாளக்கூடிய ஒரு ஸ்கில்டு ஆக்டர் தான். அவர் இந்த படம் வந்து பண்ணும்பொழுது வந்து சின்ன சின்ன கமர்ஷியல் சினிமாவில் வந்து அந்த ஃபார்முலா படங்களில் சின்ன சின்ன இனோவேஷன்ஸை வந்து இலிமெல்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து இவர் பிரோஜனப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஹீரோ படம், ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன மேட்டர் ஒன்று சொல்லிக்கலாமே, அந்த ட்ராமாக்கு ஒரு மெனக்கெடல் எடுக்கலாமே, அந்த மெனக்கெடல் கூட ஒரு ஒரு தீம் ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி டைரக்டர் வந்து டெஃபினட்டாக சில இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸை வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து இப்போ அஹேடாக என்ன மாதிரியான கமர்ஷியல் ஹீரோ படங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட்.